கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் இருந்து படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கைகள் குறித்து இந்தியா சீனா இடையே ராணுவ மட்டத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறி செயல்பட்டதால் கல்வான் பள்ளத்தாக்கில் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா சீனா இடையே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வந்தன. இருப்பினும் எல்லையில் அமைதியை நிலைநாட்டவும் குவிக்கப்பட்டுள்ள படைகளை படிப்படியாக திரும்பப் பெறுவது குறித்தும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இந்த பணி இன்னும் முழுமையடையவில்லை என்றும் இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை திரும்பப் பெற்று அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கையில் சீனாவின் தரப்பில் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அனைத்து இடங்களில் இருந்தும் சீன படைகள் திரும்பப் பெற வேண்டும் என்பதே இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு என்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே இருதரப்பு ராணுவ உயர் கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள நிலையில் இன்று மீண்டும் கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சீன பகுதியில் உள்ள மோல்டோ என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.